போதையில ஒரு இளைய சமுதாயம் தள்ளாடுகிறது என்றால் என்ன காரணம்? அவர்கள் போகின்ற போக்கு, அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற வழிமுறை, அவர்கள் யாரை தலைவராக தேர்வு செய்து கொண்டார்களோ அந்த தலைவர் அவருக்கு சரியான வழிகாட்டக்கூடிய தலைவராக இல்லை. அப்போ இன்று மாறி இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், செல்போனில் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய இளைஞன், போதையிலே தள்ளாடும் இளைஞன், பொது இடங்களிலே பேசுகின்ற பொழுது நாகரிகம் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு இளைஞன், மார்க்கத்தினுடைய தொடர்பு இல்லாமல் இன்றைக்கு சமுதாயத்திலே வேறொரு வழியை நோக்கி போகக்கூடிய இந்த இளைஞன் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாம் சொல்கின்ற போதனையை அவர்கள் சரியான முறையிலே உள்வாங்கவில்லை. ஒரு இளைஞன் வழிகளை கூடாது என்பதற்காக இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சில வழிகாட்டு நெறிமுறைகள் நமக்கு கொடுக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு தரப்பட்ட தலைப்பு வளரும் தலைமுறையே வழி மாறாதே என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு தருவதற்கான காரணம் என்னவென்றால், ஒரு இளைஞர்கள் என்பவர்கள் ஒரு சமுதாயத்தினுடைய முதுகெலும்பு என்று சொல்லப்படும், நாட்டினுடைய தூண்கள் என்றும் இளைஞர்களை குறித்து பேசப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த இளைய சமுதாயம் இன்றைய சூழலில், இன்றைய காலகட்டத்தில் இவர்கள் செல்லும் பாதை என்பது பல விஷயங்களிலே நமக்கு உள்ளத்தில் பதற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவிலே இவர்களுடைய வழிமாறக்கூடிய அந்த செயல்பாடுகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இளமை பருவம் என்பது இறைவனாலும் கூட சிறப்பித்து சொல்லப்படுகின்ற ஒரு பருவமாக இந்த இளமை பருவத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வேதத்திலே சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹுல்லதி ஹலக்கக்கும் மின் லஃபின், உங்களை முதலில் பலவீனவர்களாக இறைவன் படைத்தான், சும்ம ஜால மின் பாதி லஃபின் கூவத்தன், பலவீனத்திற்கு பிறகு வலிமையான ஒரு படைப்பாக ஒரு சமூகமாக அல்லாஹ் உங்களை படைத்தான், சும்ம ஜால மின் பாதின் கூவத்தின் லஃபின் வ ஷைபாம், அந்த வலிமையான சமுதாய படைப்பிற்கு பிறகு ஒரு வலிமையான ஒரு சமூகமாக உங்களை படைத்ததற்கு பிறகு உங்களுக்கு வயதையும் முதுமையான ஒரு வயதையும் இறைவன் ஏற்படுத்தினான், யஹ்லுக்குமா யஷாவு, தான் ஆடியவர்களை இறைவன் இப்படி படைக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் வேதத்திலே சொல்கின்றான். முதலில் குழந்தையாக இறைவன் ஒருவனை படைக்கிறான். அந்த குழந்தை பருவத்திற்கு அடுத்த பருவமாக வரக்கூடிய இளமை பருவத்தை பற்றி அல்லாஹு பேசுகிற பொழுது ஒரு வலிமையான பருவம் என்று சொல்கிறான். ஒரு இளமை பருவத்தை பற்றி சொல்லும் பொழுது முதுமையான என்கிற அந்த பருவத்தை விட, ஒரு சிறுவராக இருக்கக்கூடிய அந்த தன்மையை விட, இளமை வயது என்பது எல்லா காரியங்களையும் திடம்பெற செய்யக்கூடிய அளவிலே ஒரு உறுதிமிக்க ஒரு வயது என்று சொல்லப்படுகிறது. ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு நபரால் ஒரு கனமிக்க ஒரு பொருளை நீங்கள் தூக்க சொன்னால் அவனால் அதனுடைய வலிமை எப்படி குறைவாக இருக்குமோ, அதே ஒரு இளைஞரிடத்திலே அந்த காரியத்தை நாம் கொடுத்து விட்டோம் என்றால் அவர் ரொம்ப இலகுவான முறையில் அந்த செயலை செஞ்சு முடிச்சிருவார். அப்போ அல்லாஹ் வந்து இந்த இளமை வயதை பற்றி சொல்கிறான். ஒரு வலிமையான ஒரு வயது என்று சொல்லி இந்த இளமை வயதை பற்றி அல்லாஹ் பேசுவதை பார்க்க முடிகிறது. இப்படி வலிமையாக இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் இன்றைக்கு வீணடித்து கொண்டிருக்கிறார்கள், எப்படியெல்லாம் வீணடிக்கக்கூடிய காரியங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது, பல்வேறான செயல்பாடுகளிலே தன் உடலையும் தன் நேரத்தையும் தன் வாழ்க்கையினுடைய எல்லா விதமான சூழல்களையும் நாசமாக்கக்கூடிய காரியங்களைத்தான் இன்றைக்கு இளைஞர்கள் பெரும்பங்கு செயல்படக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதிலே மிக முக்கியமான ஒரு பங்கு எதில் இருக்கிறது என்று சொன்னால், நாம் பயன்படுத்தக்கூடிய ஃபோன். ஃபோனு என்பது இன்றைக்கு எல்லாருக்கும் தேவையான ஒன்றாக மாறிவிட்டது. பிறந்த குழந்தையிலிருந்து முதுமையாக உள்ளவர்கள் வரைக்கும் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒன்றாக இன்றைக்கு இந்த ஃபோன் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஃபோன் இல்லைனா எந்த வேலையும் இல்லை, அந்த மாதிரி இன்றைக்கு ஃபோனுடைய செயல்பாடுகள் என்பது அதிகரித்து விட்டது. ஒரு மூன்றாவது கை என்று கூட நாம் சொல்லலாம். இடது கையை வெட்டி எடுத்துட்டாலும் கூட ஒருவனுக்கு பரவாயில்லை, ஃபோனை நீங்கள் அவன் கையிலிருந்து பிடிங்கிட்டீங்கன்னா சண்டைக்கே வந்துடுவான். அந்த அளவிற்கு மனிதனுடைய எல்லா விதமான செயல்பாடுகளிலும் ஃபோன் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த ஃபோனில் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. ஒருவரை நாம் தொடர்பு கொள்வதாக இருந்தால் இருந்த இடத்திலிருந்தே தொடர்பு கொள்ள முடியும்.
ஒரு செய்தியை ஒருவருக்கு நாம் சொல்வதாக இருந்தால் இருந்த இடத்திலிருந்து அந்த செய்தியை பரிமாறிட முடியும். இப்படி பல நன்மைகள் இந்த போனில் இருக்குது. அதே நேரத்தில் இந்த போனினால் இந்த இளைஞர்கள் சீர்கெடுவதற்கான பல்வேறான வழிகள் இருப்பது நாம் பார்க்க முடிகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு சின்ன பிள்ளையை நீங்கள் எடுத்துக்கொண்டால், சிறு வயதிலேயே அந்த பிள்ளை விளையாட்டு வெளி உலகத்தில் போய் விளையாடுவதை ஆசைப்படுவதை விட மொபைல் போனில் விளையாடுவதைத்தான் இன்றைக்கு பெரும்பங்கு பிள்ளைகள் விளையாடுவதை ஆசைப்படுகிறார்கள். கூட்டம் கூட்டமாக நண்பர்களோடு சேர்ந்து, அது இன்றைக்கு பெண்களுக்கு மத்தியிலும் கூட இந்த விளையாட்டு, செல்போனிலே விளையாடக்கூடிய இந்த விளையாட்டு ஆர்வம் என்பது இன்றைக்கு அதிகரித்திருப்பதை பார்க்க முடிகிறது. நூற்றுக்கணக்கான வீடியோ கேம்கள் இன்றைக்கு செல்போனை திறந்தால் பல வடிவங்களிலே பல விளையாட்டு கேம்கள் இருப்பதை பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கு இளைஞரோட நிலை எப்படி இருக்குது? பள்ளிக்கூடத்திற்கு போனால் அங்கேயும் மொபைல் ஃபோனை வைத்து விளையாடுவது, பொது இடங்களிலே கூடுகின்ற இடத்திலும் கூட, இப்போ இதுபோன்ற மார்க்க நிகழ்ச்சிகள் நடைபெற இடத்திலும் கூட வீட்டிலிருந்து பெற்றோர்கள் ஒரு பிள்ளையை அழைத்து வந்தாலும் அந்த பிள்ளை பாட்டுக்கு வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்கோம், பெற்றோர்கள் மட்டும் பயான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு வீடியோ கேம் என்பது ஒரு பிள்ளையினுடைய சிறு வயதிலேயே ஊறிய ஒன்றாக இன்றைக்கு மாறிவிட்டது. ஆனால் அது எவ்வளவு பெரிய டேஞ்சரு, ஒரு சமூகத்தை பாதிக்கக்கூடிய அளவிலான ஒரு விளையாட்டா இல்லையா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், உலக நாடுகளிலே பல்வேறான நாடுகள் இந்த வீடியோ கேமை வந்து தடை செய்கிறது. அதில் ஆப்கானிஸ்தான் என்று சொல்லப்படுகிற ஒரு நாடு, இந்த நாடு வந்து மொபைல் ஃபோனில் வீடியோ கேமை விளையாடுவதை தடை செய்கிறார்கள். 2022 அவர்கள் அந்த நாட்டை ஆட்சிக்கு வந்தபோது இதை தடை செய்கிறார்கள். தடை செய்யும் போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? திறமையான வீரர்களை வெளி உலகத்தில் பார்க்க முடியவில்லை, எல்லாத்தையும் மொபைல் ஃபோனில் தான் பார்க்க முடியுது. பிள்ளைகளுடைய திறமைகளிலும் அவனுடைய எல்லா விதமான அறிவு திறமையும் அறிவு கூர்மையும் உடலுடைய ஆற்றலும் அவனுடைய எல்லா விதமான கெட்டிக்கார தன்மைகளையும் அவன் மொபைல் ஃபோனில் விளையாடிய வீடியோ கேமை விளையாண்டு அவனுடைய நேரத்தை அவன் செலவு செய்து விடுகிறான். இதனால் எங்கள் நாட்டில் இதை நாங்கள் தடை செய்கிறோம் என்று சொல்லி அந்த விளையாட்டை தடை செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்தியாவிலும் கூட பப்ஜி என்ற ஒரு கேம், இந்த விளையாட்டு இளைஞர்களுக்கு மத்தியில் பெருமளவுக்கு நீடித்திருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், 4-5 நபர்கள் கூடிக்கொள்வார்கள், ஒரு நபரை துரத்தி துரத்தி அடிப்பது, அவனை வெட்டுவது, அவனை சுடுவது என்று எல்லாம் சொல்லி ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டிருந்தார்கள். இது நாட்டில் குஜராத்தில் காஷ்மீர் போன்ற பகுதிகளிலே மிகப்பெரிய ஒரு சர்ச்சை அங்கு உருவாக்கியது. அதன் பிறகு இந்த விளையாட்டு இளைஞர்களுக்கு ஆபத்தானது என்று இந்தியாவிலே இந்த பப்ஜி போன்ற விளையாட்டுகளை தடை செய்தார்கள். இது மாதிரியான விளையாட்டுகள், நூற்றுக்கணக்கான விளையாட்டுகள் இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே குமிந்து கிடக்கிறது. இதை என்ன செய்கிறோம்? என் புள்ள வீணான காரியத்தை பண்ணுறான், வீட்டில் இருந்து தானே இப்போ விளையாடுறான், வீட்டில் இருந்து தானே விளையாடி கொண்டிருக்கிறான் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த விளையாட்டினால் ஏற்படுகிற பாதிப்பு என்ன தெரியுமா? அவனுடைய உடலுடைய திறனையும் அறிவு கூர்மையும் சிந்திக்கின்ற ஆற்றலையும் அவனுடைய எல்லா விதமான செயல் திறனையும் இந்த விளையாட்டு முற்றிலும் அவனுக்கு ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறது. அவனை வந்து ஒரு அடிமை மாதிரி ஆக்கிடுது. எந்த மாதிரி அடிமையை ஆக்கிடுது? பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவன், மா எப்படா வீட்டுக்கு போக முடியும், டியூஷனுக்கு போகக்கூடிய மாணவன், எப்படா வீட்டுக்கு போக முடியும், எதனாலே போய் வீட்டில் விளையாடணும், வீடியோ கேம் விளையாடணும் என்று சொல்லி இன்றைக்கு மாணவர்கள் பெரும்பங்கு இந்த மொபைலில் இருக்கக்கூடிய வீடியோ கேமிலே தன்னுடைய நேரங்களை செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். இப்படி செய்வதால் என்ன விதமான பாதிப்புகள்? ஒன்று, அவர்களுடைய செயல்திறன் முற்றிலும் குறைந்து போகிறது. இன்னொன்று என்னவென்று கேட்டால், பெரும்பான்மையான பிள்ளைகள் சிறு வயதிலேயே கண்ணாடி அணிகின்ற ஒரு நிலை இன்றைக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம். கண் குறைபாடு, இரவு நேரத்திலே தூக்கம் இல்லாமல் விடிய விடிய 12 மணி நேரம், 1 மணி நேரம் வரைக்கும் இரவு நேரத்திலே தூக்கமில்லையாமல் இந்த செல்போனையே பார்த்து விளையாடி கொண்டிருப்பதினால் சிறு பிள்ளையிலேயே அவங்களுடைய கண் பார்வை குறைவு ஏற்பட்டு அவர்கள் கண்ணாடி அணிகின்ற ஒரு நிலை இன்றைக்கு இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த மாதிரி பல்வேறான சமூகத்திலே
பரவி கிடக்கின்ற தீமைகளில் ஒன்றாக இன்றைக்கு இளைஞர்கள் தன் நேரங்களில் செலவு செய்யக்கூடிய ஒன்றாக இந்த விளையாட்டுகள் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு தீமை இருக்கத்தான் செய்யும். இது இந்த காலகட்டம் மட்டும் சொல்ல முடியாது. நீங்கள் ஒவ்வொரு சமுதாயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த சமுதாயத்தில் ஒரு தீமை இருக்கும். அந்த சமுதாயத்தில் இருக்கிற தீமை அடுத்த காலம் உருவாகும் போது அங்கு வேறு ஒரு தீமை உருவாகும். காலங்கள் தான் மாறுமே தவிர தீமையினுடைய வடிவம் என்பது ஒவ்வொரு காலத்திலையும் மாறிக்கொண்டிருக்கும். ஆனால் ஒரு இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? நாம் இந்த உலக வாழ்க்கையில் மார்க்கப்பற்றோடு இறை நம்பிக்கையோடு ஈமானோடு வாழ வேண்டும் என்பதில் நாம் கவனமிக்கவர்களாக இருக்க நாம் நம்முடைய நிலைகளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற உலக சூழலை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதனை வழிகெடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் இன்றைக்கு பரவி இருக்கிறது. ஒரு மொபைலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், மொபைலில் எத்தனை விதமான மனிதனை கெடுக்கின்ற வழிகள் இன்றைக்கு சமூக சூழல்களில் இருக்கின்றது என்று நாம் பார்க்கிற பொழுது இன்றைக்கு பலரால் தன்னுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய சின்னாபின்னமாக ஆக்கக்கூடிய நிகழ்வுகளும் இந்த மொபைலில் தான் இருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால் இன்றைக்கு காதல் என்ற பெயரால் பலர்களும் தன்னுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்றைக்கு சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுலேயும் வருடத்தில் ஒரு முறை பிப்ரவரி 14 வந்துவிட்டால் காதலர் தினம் அப்படின்னு ஒரு தினத்தை அறிவித்ததன் பின்னால் ஒவ்வொரு பள்ளிக்கூட மாணவிகள் பள்ளி கல்லூரி மாணவிகள் எல்லாம் இந்த காதலர் தினத்தை புனிதமாக நினைக்கிறான். காதலர் தினம் வந்துட்டா பள்ளி கல்லூரி மாணவிகள் எல்லாம் தன்னுடைய கற்புகளை சீரழிக்கக்கூடிய நாட்களாக அந்த நாள் இருப்பதை நாம பார்க்க முடிகிறது. இதற்கெல்லாம் எது வழி வகுக்குது? ஒரு அந்நிய ஆணோடு ஒரு அந்நிய பெண்ணோடு ஒரு ஆண் பேசக்கூடிய ஒரு தொடர்பை உருவாக்குகிறது என்று சொன்னால் இந்த உறவுக்கான அடித்தளத்தை எது உருவாக்குறது என்றால் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த மொபைல் ஃபோனு தான். எப்படி பயன்படுத்தப்படுகிறது தெரியுமா? மொபைலில் பல்வேறான ஆப்புகள் இருக்கிறது. அதில் ஒன்று இன்ஸ்டாகிராம் என்று சொல்லி ஒரு ஆப் இருக்கிறது. வாட்ஸ்அப் மாதிரி ஃபேஸ்புக்கு மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் என்று ஒன்று இருக்கிறது, ஸ்னாப்சாட் என்று இருக்கிறது. இது எல்லாம் இன்றைக்கு இளைஞர்களுடைய கையில் பெரும்பங்கு பயன்படுத்தப்படுகிறது. அவன் எந்த அளவுக்கு அதை விரும்புகிறான்னு சொன்னால் ஓட் ஐடி இருக்கிறதோ இல்லையோ இன்ஸ்டாகிராமில் ஐடி இருக்கிறத பெருமையாக நினைக்கிறான். இன்ஸ்டாகிராமில் 1000 பேர் என்னை லைக் பண்ணுறாங்க, எனக்கு 500 பேர் ஃபாலோ அப் இருக்கிறாங்க, என்னை இத்தனை பேர் பின்பற்றுறார்கள் என்று இதை பின்பற்றுபவர்களை எல்லாம் இவன் பெரிய சரித்திரமாகவும் சாதனை படைத்ததாகவும் இன்றைக்கு இளைஞர்கள் நினைத்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அதனால் ஏற்படுகிற சமூக சீரழிவு என்ன தெரியுமா? ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணோடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய வழிவகைகள் அதில் இருப்பதை பார்க்க முடிகிறது. எப்படிப்பட்ட வழிவகையை தெரியுமா? ஆசை வார்த்தைகளை போட்டு ஆபாசமான வார்த்தைகளை சொல்லி அந்த பெண்ணினுடைய மனதை எப்படி கவர வேண்டுமோ அந்த கவருவதற்கான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி இவன் அந்த பெண்ணை ஈர்க்கின்ற வேலைகளை இந்த இன்ஸ்டாகிராம் போன்ற வலைதளங்களின் வழியாக செய்யக்கூடியதை பார்க்கிறோம். பெற்றோர்களுக்கு இதை பற்றி விவரம் கிடையாது. பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? என் புள்ள படிக்குது, படிக்கிறதுக்கு தானே ஃபோன் வாங்கி கேட்டது, அதனால தானே ஃபோன் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு வாங்கி கொடுத்துட்றாங்க. அது என்னத்தை படிக்குது தெரியுமா? எப்படி காதல் செய்ய வேண்டும், எப்படி இன்னொரு ஆணை கவர வேண்டும். எல்லாரையும் நாம சொல்லல, இது மாதிரியான சமூக வலைதளங்களை பயன்படுத்தி சமூகத்தில் சீரழிவுகள் உண்டாகிய எத்தனை நிகழ்வுகளை நாம பார்க்கிறோம். சமீபத்திலே ஒன்று நம் ஊருக்கு அருகாமையில் நடந்த ஒரு நிகழ்வு. என்ன நிகழ்வுன்னு தெரியுமா? இந்த இன்ஸ்டாகிராம் என்கிற ஒரு ஆப்பில் மொபைல் ஃபோனில் இருந்து ஒருவருக்கு பழக்கத்தை இவர்கள் ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அந்த பழக்கம் முத்தி போகி வீட்டை விட்டும் அந்த பெண்ணு ஓடி விடுகிறது. ஓடியதற்கு பிறகுதான் அந்த பெண்ணுக்கு தெரியுது யாரை இந்த பெண் காதலித்தாலோ அந்த கணவனுடைய அந்த ஆணுடைய வயது 45. எந்த பெண் இந்த பெண்ணு இன்ஸ்டாகிராமின் வழியாக சாட் செய்தார்களோ அந்த பெண்ணுடைய வயது 18. ஓடினதுக்கு பிறகு தெரியுது
அவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ரெண்டு பிள்ளை இருக்குது. பிறகு நான் வீட்டுக்கு போகணும் என்று திரும்பி வந்தால் பெற்றோர்கள் சேர்த்துக் கொள்வார்களா? பெற்றோர்கள் அதற்கு அனுமதி கொடுப்பார்களா? அவங்க எவ்வளவு சிறு வயதிலிருந்து அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பார்கள், எத்தனை விதமான கஷ்டங்கள் அடைந்திருப்பார்கள், எத்தனை விதமான சிரமங்களை மேற்கொண்டிருப்பார்கள். ஆனா யாரோ ஒருவர் வந்து ஒரு ஆசை வார்த்தையை சொல்லிட்டாங்கிறதுக்காக வேண்டி அவனோடு ஓடுகின்ற இந்த நிகழ்வும் இந்த மொபைல் போனில் நடைபெறக்கூடிய இது போன்று சேட் பண்றதினால் நடைபெறக்கூடியதை நாம பார்க்கிறோம். சேட் என்ற பெயர்ல பல சேட்டைகளும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த சீரழிவுகளும் இன்றைக்கு இந்த மொபைல் போனினால் இன்றைக்கு சமூகம் சீரழிந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம்? இதனால் இன்றைக்கு இளைய சமுதாயம் இதையெல்லாம் இன்றைக்கு பெருவிதமாக பெரிய சாதனையாக இன்றைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம் தெரியுமா? மார்க்கத்தினுடைய அந்த வழியினோடு அவர்களை வளர்ப்பது குறைவாக இருக்கிறது, அல்லது மார்க்கம் சொன்ன போதனைகளை எடுத்துக்கொள்வது, மார்க்கத்தினுடைய வரிமுறைகள் என்ன விதமான அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அறிவுரைக்கு மாற்றமாக தன் வாழ்வை இவர்கள் எடுத்துக்கொள்வதின் காரணத்தினால்தான் இப்படியான ஒரு சீரழிவை நோக்கி செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யாரு அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அந்த பற்றி பிடித்துக் கொள்கின்ற சமுதாயத்தை அக்வாமன் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை உயர்த்துகிறான். யாரு அல்லாஹ்வுடைய வேதத்தை விட்டு விலகி சென்று விட்டார்களோ, வழிகேட்டின் பக்கம் நோக்கி செல்கிறார்களோ, வயலோபிய ஆகிறீன், அவர்களை இறைவன் வழிகேட்டிலே விட்டு விடுகிறான். அப்ப சில காரியங்கள் இன்பமாக ஆசையாகத்தான் இருக்கும். பொழுதுனைக்கும் ஒரு அந்நிய பெண்ணோடு ஒரு அந்நிய ஆண் தன் மொபைலே பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த இளம் வயதிலே இந்த பேசுவது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா அது சமுதாயத்தில் சீரழிவை உண்டாக்கக்கூடியது. ஒரு கட்டத்திலே அதனுடைய விளைவை அந்த பெண் எதிர்பார்க்கின்ற பொழுது தன் வாழ்க்கையே சீரழித்து நிற்கின்ற ஒரு நிலையின்பால் அந்த பெண் தள்ளப்படுகிறாள். அதனாலதான் இஸ்லாம் சொல்லுகிறது, இது மாதிரியான நிகழ்வில் காதலர் தினம் என்ற பெயரினால் தன் காதலே அன்பை பரப்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டு முழு விதமாக ஒரு அந்நிய ஆணோடு பேசுவது, ஒரு அந்நிய ஆணோடு பழகுவது, அது எப்படி எல்லாம் பழகுறாங்க தெரியுமா? இவர் காதல்னா உயிரே கொடுத்துருவார். இந்த காதலர் தினம் கொண்டாடுறாங்களே, கொண்டாடுறவங்களாம் என்ன சொல்றான், காதலுக்காக நான் உயிரே கொடுக்குறேன், காதல் பண்ணும் போது எல்லாத்தையும் கொடுப்பான், காதலை முடிச்சுட்டு கல்யாணத்தை முடிச்சு விட்டோம்னு சொன்னால் கல்யாணத்துக்கு பிறகு பெண்ணை விட்டு விட்டு ஓடுவதற்கு என்று பார்க்கிறார்கள். இதை நகைச்சுவையாக கூட சொல்லுவாங்க. காதலித்த ஒரு பெண்ணை, அந்த பெண்ணை கவருவதற்காக வேண்டி ஒரு ஆண் வந்து வாட்ஸ்அப்ல சாட் பண்ணிருக்கிறான், இன்ஸ்டாகிராம்ல ஸ்னாப்சாட்ல ஒரு பெண்ணுடைய போட்டோவை அனுப்பி ஒரு பெண்ணை கவருவதற்காக வேண்டி சில வார்த்தைகளை போடுறாங்க. அதுல எப்படி போடுறான்னு கேட்டா, என் இளவரசியே, என் உணர்வுகளின் உயிரே, என் நினைவுகளின் நிஜமே, என் இதயத்தின் ஓசையே, என் மனதில் பூத்த பூத்து குலுங்கும் மல்லிகையே. இதெல்லாம் யாரு காதலிக்கும் போது ஒரு ஆணே அந்த பெண்ணை எப்படியாவது டச் பண்ணி இழுத்துடணும். உடனே நமக்கு போட்டோ ஒண்டியதான் இவங்க அப்படியே மயங்கிடுவாங்களே. வீட்டில் தான் எப்போ பார்த்தாலும் முசிபத்து, மூதேவி, இதை பாத்திரத்தை கழுவி, பலா ஏன் இப்படி வீட்டிலேயே சும்மாவே உட்கார்ந்துருக்கிறேன் என்று இப்படி திட்டு வாங்கிய ஒரு பெண்ணுக்கு ஒரு அந்நிய ஆணு ஒரு ஆசை வார்த்தை போட்ட உடனே, ஆஹா, நம்மளையும் பார்த்து இப்படி ஒருத்தன் புகழ்றானே, நம்மையும் பார்த்து இப்படி ஒருத்தன் அழகுல அப்படியே மயங்கிட்டானே அப்படின்னு நினைச்சு காதல் வலையில் விழுந்து விடுகிறார்கள். காதல் எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு அந்த மனைவி கணவனை பார்த்து கேட்டாளாம், என்னங்க உங்க என்கிட்ட உங்கள்கிட்ட பிடிச்சது என்ன? என் அழகான முகமா, அன்பான மனமா, பணிவான குணமா அப்படின்னு அந்த பெண்ணு கணவரை பார்த்து கேட்டிருக்கிறாங்க. காதல் பண்ணும்போது உருக உருக காதல் பண்ணியிருக்கிறார். காதலுக்கு பிறகு கல்யாணத்துக்கு பிறகு என்னங்க என்னிடத்துல உங்கள்கிட்ட பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த கணவர் சொன்னாரா, நீ பண்ணின இந்த காமெடி தான் அப்படின்னு சொன்னாராம். அப்ப காதலுக்கு முன்பு பிடித்த பெண்ணு
கரம் பிடித்ததற்கு பிறகு அந்த பெண் கசப்பதை பார்க்கிறோம். அப்ப இது மாதிரியான ஒரு நிலையில் தான் இன்றைக்கு இளைஞருடைய சூழல் இருக்கிறது. அப்ப செல்போன்ல பேசுவதையும் சாட்ல பேசுவதையும் செல்போனில் பார்க்கின்ற முகத்தையும் நாம நிஜ முகம் என்று நினைத்துக் கொள்கிறோம். அது போலியான முகம். இப்படி பார்த்து நாம் ஏமாந்து விடக்கூடாது. அதை இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா? ஒரு அந்நியானோடு ஒரு அந்நிய பெண் பேசுவது ஒரு விபச்சாரத்திற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கத்தப அலா இப்னு ஆதம ஹில்லுஹும், ஆதமுடைய பிள்ளைக்கு விபச்சாரத்தில் ஒரு பங்கை அல்லாஹ் எழுதிவிட்டான். கண்ணு பார்க்கிற விபச்சாரம் என்பது அந்நலர் ஒரு பெண்ணை ஒரு ஆணை ஆபாசமாக தவறான முறையிலே பார்ப்பது, நாக்கு பேசக்கூடிய விபச்சாரம் என்பது அல் மன்திக், ஒரு பெண்ணுடைய உள்ளத்தை கவருவதற்காக ஆபாசமாக அவன் அந்த பெண்ணை கவருவதற்காக பேசப்படுகின்ற பேச்சு என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்றைக்கு நவீன உலகத்திலே ஒரு இளைஞன் சீரழிவதற்கு நாசமா போவதற்கு எத்தனைய விதமான சமூக சீர்கேடுகள் இன்றைக்கு பரவி இருக்கிறது. அப்ப இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்கணும்? அல்லாஹுடைய மார்க்கத்தில் வேதத்திலே எப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நோக்கி ஒரு இளைய சமுதாயம் செல்லுகின்ற பொழுது அவங்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்கிறான். இதுல இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 2K கிட்ஸ்னு சில பேர் இருக்கிறாங்க, இவங்க பண்ற அழும்பு தாங்க முடியல. எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு என்ன தெரியுமா சொல்றான், நாங்கெல்லாம் 2K கிட்ஸ். ஒருத்தவன் யாரோ அறிவுரை கொடுத்துட்டோம்னு சொன்னால், நீங்க 90 கிட்ஸா 80 கிட்ஸா இப்படி கேட்டு அவர்களுடைய அறிவுரைகளை புறந்தெழுகிறார்கள். இந்த 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களில் இந்த நிலைகளை நீங்கள் பாருங்கள். இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி எல்லாம் இன்றைக்கு இருக்கிறார்கள்? இந்த இளைஞருடைய நிலை இன்றைக்கு எப்படி போகிறது என்று சொன்னால், ஒருவனுடைய ஒழுக்கத்தை நல்லொழுக்கத்தை காண்பதற்கு அவனுடைய வெளிப்படை தோற்றம் ஒரு காரணமாக இருக்கும். ஒரு ஆடையை பார்க்கிறோம், ஆடை ஒரு மனிதனை எடை போடுவதற்கு ஆடை பாதி ஆள் பாதி என்று சொல்வார்கள். ஆடையை பார்த்து ஒரு ஆளை முடிவு பண்ணிடுவாங்க, ஓகேங்க ஒரு அளவுக்கு இவன் நல்ல ஆளு அப்படின்னு. ஆடை வந்து ஒரு ஆளை முடிவு செய்வதற்கு ஒரு அளவுகோலாக பார்க்கப்படுது. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களின் ஆடை முறைகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். எங்கெல்லாம் நாம் பிச்சு போய் தூக்கி போடுறோமோ, எந்த ட்ரெஸ் உதவாது என்று சொல்லி நாம் ஒதுக்கி வைக்கிறோமோ, இந்த ட்ரெஸ்ஸை போய் கடையில் 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரான். இப்படி எங்கள் வீட்டில் 10 ட்ரெஸ்ஸு கிடக்கு. நாம் கிழிச்சு கிழிச்சு கொடுத்து கூட என்ன பண்ணலாம், விற்பனையாக ஆக்கிவிடலாம். எந்த பகுதிகளையெல்லாம் மறைக்க வேண்டுமோ அந்த பகுதிகளையெல்லாம் இன்றைக்கு தெரிகின்ற வகைகளிலே அணிகின்ற ஆடை முறைகள் தான் இன்றைக்கு நாகரிக ஆடை முறை என்று நினைத்துக் கொள்கிறார்கள். இந்த இளைஞர்களுடைய நிலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சினிமா நடிகர்களையும் அரசியல் தலைவர்களையும் தன்னுடைய ஹீரோக்களாக எடுத்துக்கொள்கிறார்கள். இவனுடைய நிலைமைக்கு என்ன காரணம், ஏன்பா இந்த மாதிரி ட்ரெஸ் போடுற, ஏன்பா இந்த மாதிரி தலைமுடி வெட்டுற அப்படின்னு கேளுங்களே, என்ன சொல்வார்கள், இதெல்லாம் ஃபேஷன் பாய், தலையில் ஒரு குருவியே கூடு கட்டிட்டும் போயிடுங்க, அந்த மாதிரி தலைமுடியை வந்து வளர்த்து வளர்த்து வைத்திருக்கிறார்கள். இது என்னப்பா தலைமுடி அப்படின்னு கேட்டால், இது இன்னைக்கு ஃபேஷன். இந்த ஃபேஷனை எங்கிருந்து பெறுகிறார்கள்? இந்த நாகரிகத்தை எங்கிருந்து இவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள்? ஒரு சினிமா படத்தில் யாராவது ஒரு நடிகன் அப்படி முடி வைத்து விட்டால் அதையே கலாச்சாரமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களுக்கான முன்மாதிரி யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தான் முன்மாதிரி. ஹுஸ்வத்துல் அஸ்ஸலாம், இந்த இறை தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எப்படி ஒரு மனிதன் இருக்க வேண்டும், அவன் உடை எப்படி இருக்க வேண்டும், அவன் பேச்சு எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய சுய ஒழுக்கத்திலே அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அனைத்து விதமான
முன்மாதிரி மிக்க ஒரு தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு எடுத்திருக்கிற தலைவர்கள் எல்லாம் யாரு? அரசியல்வாதிகளையும் சினிமா நடிகர்களையும் இந்த இளைய சமுதாயம் தலைவர்களாக தன்னுடைய முன்னோடிகளாக இவர்கள் எடுத்துக்கொள்வதின் காரணத்தினால்தான் இவர்கள் போகின்ற இந்த போக்கு சமூகத்தை விட்டே மாறி போகின்றது. மதுவிலே தள்ளாடும் இளைஞர்கள் என்று போடுகிறார்கள். எந்த அளவுக்கு இன்றைக்கு இளைஞர்கிட்ட போதை இருக்குது? பள்ளிக்கூட படிக்கிற மாணவருங்க ஒரு சின்ன சுவிங்கா மாறி இருக்கக்கூடிய கூல்லிப் என்று சொல்வார்கள், அதை தன்னுடைய உதட்டின் கீழே அமுக்கி வைத்துக் கொள்கிறார்கள். பள்ளி கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் சாராய கடையில் போய் நின்று சாராயம் குடிக்கிறான், மதுபான கடையில் நின்று வாங்குகிறான். ஒரு 38 வயதில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர், நேற்றைய தினம் வந்த செய்தி, ஏனத்தில் மது போதையில் தாங்க முடியாம மது நல்லா குடிச்சிட்டு இரண்டு வீட்டுக்கும் இடையில் இருக்கிற சுவற்றின் கீழே விழுந்து இறந்து விட்டார் அப்படின்னு செய்தியை பார்க்குறோம். வீதிகளில் பாருங்க, தண்ணியை குடிச்சிட்டு போதையை அருந்து விட்டு நிதானம் இல்லாமல் வேகமாக பைக்குகளை ஓட்டுவது, சாலையிலே நடமாடுவது, பெண்களை பார்த்தால் கேலி செய்வது, அப்படி ஒரு இஸ்லாமிய இளைஞனாக இருக்கக்கூடியவன் இன்றைக்கு போதையிலே சீரழிந்து இளைஞனாக இன்றைக்கு இருக்கிறான் என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம்? இவன் தேர்வு செய்த தலைவன் தவறு. இவன் யாரை தலைவனாக தேர்வு செய்ய வேண்டுமோ அவரை தலைவனாக இவன் தேர்வு செய்யவில்லை. அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் சொல்கிறான், மது என்பது ஒரு சமுதாயத்தில் எவ்வளவு கேடு விளைவிக்கக்கூடியது என்று இறைவன் சொல்கிறான். அல்லாஹ் இந்த மதுவையும் சூதாட்டத்தையும் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு தடை செய்து விட்டான். ஏன் தெரியுமா? ரிஜிஸ்மினல் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய செயல்பா. இந்த செயலை யார் செய்கிறார்களோ ஃபஜிதனி போல அல்லக்கும் துஃப்ளிஹூன், இதை விட்டு யார் விலகி கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைந்தவர்கள். அப்ப போதையில ஒரு இளைய சமுதாயம் தள்ளாடுகிறது என்றால் என்ன காரணம்? அவர்கள் போகின்ற போக்கு, அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற வழிமுறை, அவர்கள் யாரை தலைவராக தேர்வு செய்து கொண்டார்களோ அந்த தலைவர் அவருக்கு சரியான வழிகாட்டக்கூடிய தலைவராக இல்லை. அப்போ இன்று மாறி இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், செல்போனில் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய இளைஞன், போதையிலே தள்ளாடும் இளைஞன், பொது இடங்களிலே பேசுகின்ற பொழுது நாகரிகம் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு இளைஞன், மார்க்கத்தினுடைய தொடர்பு இல்லாமல் இன்றைக்கு சமுதாயத்திலே வேறொரு வழியை நோக்கி போகக்கூடிய இந்த இளைஞன் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாம் சொல்கின்ற போதனையை அவர்கள் சரியான முறையிலே உள்வாங்கவில்லை. ஒரு இளைஞன் வழிகடக்கூடாது என்பதற்காக இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சில வழிகாட்டு நெறிமுறைகள் நமக்கு கொடுக்கிறாங்க. அந்த வழிமுறைகள் என்ன? இளைஞர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது மூன்று விதமான இளைஞர்கள் நாளைக்கு மறுமையிலே இந்த உலகம் அழிக்கப்படுகின்ற பொழுது அரிஷோட நிழலை அல்லாஹ் ஏழு சாரார்களுக்கு கொடுப்பான். அந்த ஏழு சாரார்களில் ஒருவர், இருவர், மூன்று அவர்கள் என்று சொல்லும் பொழுது இளைஞர்களை குறித்து பேசப்படுகிறது. அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு அடியான், கல்பும் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு இளைஞன் இப்படி என்று சொல்லிவிட்டு, மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி இணைந்த நண்பர்கள், அல்லாஹ்வுக்காண்டி பிரிந்த நண்பர்கள். ஒருத்தன் சமுதாயத்தில் கெட்டு போறானா, அவன் கெட்டு போறதுக்கு பல காரணம் இருக்கு. அதுல ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய நண்பர்கள். உன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன் நண்பனை பற்றி தெரிந்து கொண்டால் உன்னை பற்றி அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லுவாங்க. ஏன்? ஒரு நண்பனை நல்ல விதமாக தேர்வு செஞ்சா
அந்த நண்பன் நல்ல விதத்திற்கு அழைத்து செல்வான். கெட்ட நண்பனை நாம் தேர்வு செய்தவென்றால் அந்த நண்பன் நமக்கு கெட்டதை நோக்கி அழைத்து செல்வான். அப்ப இன்றைக்கு பலர்களும் சீரழிவதற்கான ஒரு வழிகாட்டலாக இருப்பது இந்த நண்பர்களை தேர்வு செய்வது. அப்ப நல்ல நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும். இன்றைக்கு பலர்களால் கெட்டு குட்டிச்சலாக ஆவதற்கான காரணம் அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய நண்பர்கள். அடுத்தது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே நபி அவர்கள் உருவாக்கிய அந்த இளைய சமுதாயம் இருக்குதுல, அவங்களும் இளைஞர்களாக தான் இருந்தாங்க. அந்த இளமை சமுதாயத்திலையும் பல்வேறான தீமைகள் இருந்தது, பல்வேறான அனாச்சாரங்கள் இருந்தது, அவங்களை வழிகெடுக்கக்கூடிய பல காரியங்கள் அன்றைக்கு பறந்து கடந்தது. ஆனா அந்த இளைய சமுதாயம் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? மார்க்கத்தினுடைய அந்த பண்பையும் அந்த புரிதலையும் அவர்கள் சரியான முறையிலே ஏற்றுக்கொண்டதின் காரணத்தினால் அந்த சமூகம் எப்படி உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் ஓதி கொண்டிருக்கிறோமே திருமறை குரான், இந்த குரானை வந்து யமாமா என்ற போரிலே பல ஆஃபீல்கள் வந்து மரணிக்கிறாங்க, மரணிச்சிட்டாம். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுறாங்க, இந்த மாதிரி குரானை மரணம் செய்தவர்கள் மரணிச்சிட்டாங்க, இப்போ இந்த குரானை மரணம் செய்தவர்களை நாம் ஒன்றிணைத்து இந்த குரானை நாம் தொகுக்கணும், இந்த பணியை யார்கிட்டப்பா கொடுக்கறது அப்படின்னு பேசும்போது அவர்களுடைய சபையிலே சொல்லப்படுகிறது, ஸைத் பின் சாபித் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர் ஒரு இளைஞர் இருக்கிறார், அந்த இளைஞர்கிட்ட கொடுத்துருவோம், அந்த இளைஞர் அந்த பணியை சிறப்பாக செய்வார் என்று ஒரு பணியை, ஒரு திருமறை குர்ஆனை தொகுக்கின்ற ஒரு வேலையை கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு யாரிடத்தில் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் ஒரு இளைஞனிடத்திலே ஒப்படைக்கப்பட்டது. அப்படியான ஒரு சமூகமாக அவர்கள் இருந்தார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்திலே வாழ்ந்த நபித்தோழர்கள், இளமையான நபித்தோழர்கள், அவர்கள் மார்க்கத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அப்படி ரசூலுல்லாஹ் உருவாக்கி வச்சிருந்தாங்க. ரபியா பின் காப் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர், இந்த நபித்தோழரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து இந்த நபித்தோழர் பணியாளராக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, காப் அவர்களே, ரபியா அவர்களே, உங்கள் என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, அதை உங்களுக்கு நான் தரேன்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இடத்துல பணியாளராக இவர் இருக்கிறார், ஒரு 15 வயது உள்ள ஒரு இளைஞர். அப்ப இவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோடு நாளைக்கு மறுமையிலே நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எந்த மாதிரியான ஒரு எண்ணோட்டம் அவரிடத்தில் இருந்தது? மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்படி ஒரு இளைய சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஆடல் பாடல் என்று சொல்லி ஒரு படம் ரிலீஸ் வந்துருச்சுன்னா அந்த பட தளபதிக்கு தலைவனுக்கு போய் கட் அவுட் வைக்கிறது, பால் அபிஷேகம் பண்றது. அந்த படத்தினுடைய ரிலீஸ்ல முதல் நாள் போய் இவன் தான் நிற்கிறான். இப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையில் இன்றைக்கு இளைய சமுதாயம் போகும் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையிலே நஷ்டம் அடைகின்ற ஒரு நிலை உருவாகிவிடும். அன்பார்ந்த இளைய இளைஞர்களே, மாணவர்களே, இளம வயதில் இருக்கின்ற பெண்களே, நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சமூக சூழலில் பல சீரழிவுக்கான காரணங்கள் இருக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் நம்மை தற்காத்துக் கொள்வது என்பது, நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வது என்பது நம்மளுடைய சுய ஒழுக்கத்திற்கு கண்ணியத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த நிலையை நாம் மறந்துவிட்டு உலகத்தினுடைய இன்பங்களை நோக்கி, மகிழ்வை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் பல நஷ்டங்களை நாம தான் சுமக்கணும். நாளைக்கு மறுமையிலே மனிதர்கள் ஒன்று கூடுகிற பொழுது நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா, தூதர் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா என்று மனிதன் விரும்பக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்லி புலம்புவான் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. இப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையில நாம கவனத்தில் கொண்டு நாம வாழ்ற இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மரணத்திற்கு முன்பு நமக்கென்று விதிக்கப்பட்ட அந்த மரணம் நம்மை வந்து அடைவதற்கு முன்பாக
நம்மை நாளை சரி செய்து கொள்ள வேண்டும். இன்றைக்கெல்லாம் மரணத்தை பார்க்கிறோம், இளம வயதிலேயே அவ்வளவு மரணங்களை பார்க்க முடியுது. பைக்ல போறா, 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் மதிப்பிலான ஒரு பைக் வாங்கி கொடுக்கிறார்கள். வாங்கி புது பைக்ல போற, திரும்பி ஆம்புலன்ஸ்ல அந்த பைக்கோடு வரும். இந்த டிடிஎஃப் வாசன் போன்ற நபர்களை இவன் ரோல் மாடலா எடுத்துக்கிறான். டிடிஎஃப் என்றால் பெருமை. அவன் என்ன பண்றான், லட்சக்கணக்கில் ஒரு பைக்கை வாங்கி போய் நான் ரேஸ் விடுறேன்னு சொல்லி முன்வீலை பின்வீலாக தூக்கி தலை குப்புற கீழே விழுந்து கைகால் உடைந்து, இதை பார்த்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களும், நானும் வீலிங் விட போறேன், இவனும் வீலிங் விடுறான், மறுநாள் ஆம்புலன்ஸில் வரான். இப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைதான் இன்றைக்கு இளைஞரிடத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகின்றது. எனவே நாம நம்முடைய இந்த வாழ்க்கையை மறுமை வெற்றிக்கான வாழ்க்கையாக நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே இதில் இருக்கக்கூடிய இன்பங்களை சிறந்தது, மேலானது, உயர்ந்தது என்று நினைத்து நாம் வீணடித்து விடக்கூடாது. இன்றைக்கு நாட்டுடைய நிலைமையை நீங்கள் நினச்சி பாருங்க. இஸ்லாமிய சமூகத்திற்கு அத்தனை கொடுமைகள், இஸ்லாமிய சமூகத்தினுடைய உரிமைகள் அவ்வளவு இன்றைக்கு பறிக்கப்படுது. இதை பத்தி என்றைக்கா நமக்கு அக்கறை இருக்குதா? பாபர் மசூதி முஸ்லீமுடைய இடம், அதை நமக்கு உரித்தில்லை, நமக்கு சொந்தமானதில்லை என்று சொல்லி கொடுத்து விட்டார்கள். இது மாதிரி இந்தியாவில் இன்றைக்கு இன்னும் 3000 பள்ளிவாசல் இருக்கிறது. அதை நாங்கள் இடிக்க போறோம், அதையே நாங்கள் மீட்க போறோம் சொல்றாங்க. அப்ப இதற்கு இளைஞர்கள் என்ன செய்ய போறாங்க? படிக்கணும், கல்வியில, வேலை வாய்ப்பில், சமுதாயத்திற்கு தன்னால் என்ற உழைப்புகளை கொடுக்கணும். இந்த சமுதாயம் முன்னேறுவதற்கு தன்னுடைய பங்களிப்புகளை செலுத்தணும். இப்ப இந்த மாதிரியான ஒரு இளைய சமுதாயம் உருவாக வேண்டும். எனவே இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெறுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.